எல்லோருக்கும் வணக்கம். இப்போ ஏதாவது நமக்கு ஒரு துன்பம், துயரம், கஷ்டம் அப்படின்னு வரும்போது கோவிலில் போய் விளக்கு ஏற்று, அம்பாள் கோவிலில் ஏற்று, பெருமாள் சன்னதியில் ஏற்று, சிவபெருமான் சன்னதியில் ஏற்று அப்படின்ட்டுலாம் சொல்லுவாங்க. நவகிரகங்களுக்கு விளக்கேற்று அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஏன் வந்து பரிகாரத்திற்காக சுவாமிக்கு விளக்கு ஏற்ற வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விளக்கில் இருக்கிறது நெருப்பு. ஐம்பூதங்கள்லேயே வந்து நெருப்பு மட்டும்தான் கீழே இருந்து மேல் நோக்கி போகக்கூடியது, மற்ற எல்லாமே மேலிருந்து கீழே வரும்தான். அதே விட இந்த நெருப்புக்கு மனுஷனுடைய எண்ணங்களை வந்து கடத்தக்கூடிய தன்மை, நமது எண்ணங்களை வந்து இழுக்கக்கூடிய ஆற்றலும் அதை கடத்தக்கூடிய ஆற்றலும் நெருப்புக்கு இருக்குது. அப்போ சுவாமிக்கு நாம் வந்து விளக்கியேற்றி வழிபடுகிற போது நம்முடைய பிரார்த்தனை வந்து அந்த தீபம் வந்து சுவாமிகிட்ட கொண்டு சேர்க்கும் அப்படிங்கிறது உண்மை. அதனால தான் யாகங்கள், ஹோமங்கள், வேறெல்லாம் அக்னி காரியங்கள் இதெல்லாம் வந்து பிரார்த்தனைக்காக பண்ணுவாங்க. தீபம் என்பது ஒரு சின்ன யாகம், யாகம் பெரிசு, எல்லாராலையும் யாகம் பண்ண முடியாது இல்லையா. அதனால் தான் சுவாமிக்கு விளக்கேற்றுன்னு சொல்கிறது. நிறைய பரிகாரங்கள் சொல்லும் பொழுது பைரவரை வந்து ரொம்ப ஸ்பெஷலாக குறிப்பிடுவாங்க. அதே போல் வைஷ்ணவத்தில் நரசிம்மரை ஸ்பெஷலாக சொல்லுவாங்க. நமக்கு வந்து ஏவல், பில்லி, சூனியம் இந்த மாதிரியான தீய சக்திகளினுடைய பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் நரசிம்மர் சன்னதிக்கு போய் நெய்தீபம் ஏற்றி வழிபடணும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. அதே போல் பைரவருடைய சன்னதிக்கு போய் தீபம் ஏற்றணும்னு இருக்குது. யார் யாருக்கெல்லாம் அதிகமாக வந்து துன்பங்கள் இருக்கோ அவங்களெல்லாம் அந்த துன்பத்திலிருந்து விடுபட சுலபமான ஒரு வழியை நமது முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. சிவன் கோவிலில் ஈசான்ய மூலையில் பைரவர் சன்னதி இருக்கும். அந்த பைரவர் தான் அந்த சிவனுக்கு காப்பாளர், அவர் தான் அந்த கோவிலினுடைய செக்யூரிட்டி தலைவர். ஆலயத்தை பூட்டி சாவியை வந்து பைரவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு வர்றது தான் வழக்கம். அந்த மாதிரி இருக்கிற ஒரு பழைய புகழ்பெற்ற ஒரு கோவில் எதுலேயோ அந்த மாதிரி ஈசான்யத்தில் இருக்கிற பைரவர் சன்னதியில் வேப்ப எண்ணெயில் மண் அகலில் விளக்கு ஏற்றி நீங்கள் வந்து சனிக்கிழமையில் ராகு கால நேரத்தில் நீங்கள் வழிபட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இருக்கிற பகைகள் விலகும், தீய சக்திகள் உங்களை அண்டாது, உங்களுக்கு காரிய தடைகள் விலகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நிச்சயமாக அது நடந்திருக்கு. துன்பத்தில் இருக்கிறவங்க இதை செஞ்சு பாருங்களேன், பைரவர் நிச்சயமாக உங்களுக்கு துணை செய்வார். குரு மிஷன், விழுப்புரம் மெயின் ரோடு, காடகனூர், திருக்கோவிலூர் வட்டம்.